பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளிகளின் விருப்பு எண்களை அந்தந்த மாவட்ட செயலகங்களில் இன்று பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களினதும் விருப்ப பட்டியல்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளதாகவும், விருப்ப பட்டியல்களை ஆராய்ந்து மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். மேலும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் செலவிடக்கூடிய குறைந்தபட்ச தொகை இன்று வர்த்தமானி மூலம் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். சமஸ்த அபேட்சண சம்கியா அட்டதாஸ் அட்டசிவிசியை காக்கினோம். எனவே அட்டதாஸ் விஷயம் திஸ்ட்ரிக்கல அதால நவஜனா பாரதும் அபேட்சகேன்கே சுவாதின தேசபாலன பாகிஸ்தான் சுவாதின கண்டவுல அபேட்சண அதால மனாபல் அங்க லபாதிமே காட்டிருத்து ஹெட தின இதேபோல பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான உத்தரவுகளை அமல்படுத்துவது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காக அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் அனைத்து நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. இதனிடையே பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் எதிர்வரும் 23ஆம் தேதி தபால் நிலையத்தில் கையளிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி மாவட்ட செயலக வளாகத்தில் உள்ள அனைத்து அலுவலகங்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீசாருக்கான தபால் மூல வாக்குகள் அக்டோபர் 30 மற்றும் நவம்பர் 4ஆம் தேதிகளில் குறிக்கப்பட உள்ளன. ஏனைய அரசு நிறுவனங்கள் மற்றும் இராணுவ தளங்களில் தபால் மூல வாக்குச்சீட்டுகள் குறைக்கும் நடவடிக்கைகள் நவம்பர் 1 மற்றும் 4ஆம் தேதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த நாட்களில் தபால் மூல வாக்குகளை பயன்படுத்த முடியாதவர்கள் நவம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்கினை அளிக்கலாம். மேலும் அவர்கள் பணிபுரியும் இடம் அமைந்துள்ள மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.